யார் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன், வணக்கம். நான் அன்புடன் எல்கேஎன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கு நம்ம சிந்தனை எபிசோடில் த கிரேட் ரைட்டர் கல்கியினுடைய பொன்னியின் செல்வன் கதை நான் படிச்சிட்ருக்கேன். முதல் நாள் கதையை நீங்களும் கேட்டிருப்பீங்க. காலத்தை வென்ற ஒரு காவியம், மிக நீண்ட காவிய வரலாற்று சிறப்பு மிக்கது, 6 பாகங்கள். அதை ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக நான் படிக்கிறேன். கேட்டு இன்புறுங்கள். போன முறை வானவரையன் வந்தியத்தேவன் அந்த வீராணம் ஏரிக்கரையில் குதிரையில் வந்து கொண்டிருக்கிறான் என்பதை படித்தேன். அதைத்தான் இன்றைக்கு இப்பொழுது இருக்கிற அந்த வீராணம் லேக்கங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஏரிக்கரையில் பல வகை களியாட்டங்களில் ஈடுபட்டிருந்த ஜனங்கள் அத்தனை பேரும் அந்த படகுகள் வரும் திசையையே ஆவலுடன் பார்க்க தொடங்கினார்கள். அந்த படகுகளிலே ஒரு படகு எல்லாவற்றிற்கும் முன்னதாக விரைந்து வந்து ஏரிக்கரை வடக்கு நோக்கி திரும்பும் மூலையை அடைந்தது. அந்த படகில் கூரிய பிரகாசமான வேல்கள் ஏந்திய ஆஜானு பகுவான வீரர்கள் பலர் இருந்தார்கள். அவர்களில் சிலர் ஏரிக்கரையில் குதித்திறங்கி அங்கே இருந்த ஜனங்களை பார்த்து பொங்கல் பொங்கல் என்று விரட்டினார்கள். அவர்கள் அதிகமாக விரட்டுவதற்கு இடம் வையாமல் ஜனங்களும் அவரவர்களுடைய பாத்திரங்கள் முதலியவற்றை எடுத்துக்கொண்டு விரைந்து கரையேறத் தொடங்கினார்கள். வந்தியத்தேவனுக்கு இது ஒன்றும் விளங்கவில்லை. பின்னால் வரும் பாய் விரித்த படகுகளில் யார் வருகிறார்கள், எங்கிருந்து வருகிறார்கள், ஒருவேளை அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்களோ? ஏரிக்கரையில் கையிலே கோல் பிடித்து நின்ற பெரியவர் ஒருவரை வல்லவரையன் அணுகினான். ஐயா, இந்த வீரர்கள் யாரைச் சேர்ந்தவர்கள்? ஏதோ பின்னால் வரும் ஓடங்கள் யாருடையவை? எதற்காக இவ்வீரர்கள் மக்களை விரட்டுகிறார்கள்? மக்களும் எதற்காக விரைகிறார்கள் என்று கேள்விகளை அடுக்கினான். தம்பி, உனக்கு தெரியவில்லையா என்ன? அதோ அந்த படகுகளின் நடுப்படகில் ஒரு கொடி பறக்கிறதே, அதில் என்ன எழுதியிருக்கிறது பார் என்றார் பெரியவர். பனைமரம் போல் தோன்றுகிறது. பனைமரம்தான், பனைமரக் கொடி பழுவேட்டரையர் கொடி என்று உனக்கு தெரியாதா? மகாவீரர் பழுவேட்டரையரா வருகிறார் என்று வந்தியத்தேவன் திடுக்கிட்ட குரலில் கேட்டான். அப்படித்தான் இருக்க வேண்டும். பனைமரக் கொடியை உயர்த்தி கொண்டு வேறு யார் வர முடியும் என்றார் பெரியவர். வல்லவனுடைய கண்கள் அளவில்லா வியப்பினால் விரிந்து படகுகள் வந்த திசையை நோக்கின. பழுவேட்டரையரை பற்றி வல்லவரையன் எவ்வளவோ கேள்விப்பட்டிருந்தான். யார்தான் கேள்விப்படாமல் இருக்க முடியும்? தெற்கே ஈழ நாட்டிலிருந்து வடக்கே கலிங்க நாடு வரையில் அண்ணன் தம்பிகளான பெரிய பழுவேட்டரையர், சின்ன பழுவேட்டரையர் அவர்களுடைய பெயர்கள் பிரசித்தமாயிருந்தன. உறையூருக்கு பக்கத்தில் வடக்காவேரியில் வடக்கரையில் உள்ள பழுவூர் அவர்களுடைய நகரம். விஜயாலய சோழன் காலத்திலிருந்து பழுவேட்டரையர் குலம் வீரப்புகழ் பெற்றிருந்தது. அக்குடும்பத்தார் சோழ மன்னர் குடும்பத்துடன் கொள்வினை குடுப்பினை செய்து வந்தனர். இது காரணமாகவும் அவர்களுடைய குலத்தொன்மை வீரப்புகழ் இவை காரணமாகவும் பழுவேட்டரையர் குலம் அரச குலத்தின் சிறப்புகளெல்லாம் பெற்றிருந்தனர். தனியாக கொடி போட்டு கொள்ளும் உரிமையும் அந்த குலத்திற்கு உண்டு. இது போலுள்ள பழுவேட்டரையில் இருவரில் மூத்தவர் 24 போர்களில் ஈடுபட்டவர். அவருடைய காலத்தில் அவருக்கு இணையான வீர சோழ நாட்டில் யாரும் இல்லை என்று புகழ்பெற்றவர். இப்போது சோழ நாட்டு அரசாங்கத்தில் மிக உன்னதமான பல பதவிகளை வகித்து வந்தார். அவர் சோழ சாம்ராஜ்யத்தின் தனாதிகாரி, தானியாதிகாரி. தன் பண்டாரமும் தானிய பண்டாரமும் அவருடைய அதிகாரத்தில் இருந்தன.
அரசியலின் தேவைக்கு தகுந்தபடி திரை விதித்து வசூலிக்கும் அதிகாரமும் அவரிடம் இருந்தது. எந்த சிற்றரசரையும் கோட்டத்தலைவரையும் பெரிய குடித்தனக்காரரையும் இவ்வாண்டு இவ்வளவு திரை தர வேண்டும் என்று கட்டளையிட்டு வசூலிக்கும் உரிமை அவருக்கு இருந்தது. ஆகவே சுந்தர சோழ மகாராஜாவுக்கு அடுத்தபடியாக சோழ சாம்ராஜ்யத்தில் இப்பொழுது வலிமை மிக்கவர் பழுவேட்டரையர்தான். அத்தகைய மாவீரரும் அளவில்லா வலிமையும் அதிகாரமும் படைத்தவருமான பெரிய பழுவேட்டரையரை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் வந்தியத்தேவனுடைய உள்ளத்தில் பொங்கியது. ஆனால் அதே சமயத்தில் காஞ்சி நகரின் புதிய பொன் மாளிகையில் இளவரசர் ஆதித்த கரிகாலர் தன்னிடம் அந்தரங்கமாக அழுத்திச் சொன்ன செய்தி அவருக்கு நினைவு வந்தது. வந்தியத்தேவா, நீ சுத்த வீரன் என்பதை நான் நன்கு அறிவேன். அத்துடன் நீ நல்ல அறிவாளி என்று நம்பி இந்த பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். நான் கொடுத்த இரு ஓலைகளில் ஒன்றை என் தந்தை மகாராஜாவிடமும் இன்னொன்றை என் சகோதரி இளைய பிராட்டியிடமும் ஒப்புவிக்க வேண்டும். தந்தையின் ராஜ்யத்தில் பெரிய பெரிய அதிகாரிகளை பற்றி கூட ஏதேதோ கேள்விப்படுகிறேன். ஆகையால் நான் அனுப்பும் செய்தி யாருக்கும் தெரியக்கூடாது. எவ்வளவு முக்கியமானவராயிருந்தாலும் நீ என்னிடமிருந்து ஓலை கொண்டு போவது தெரியக்கூடாது. வழியில் யாரிடமும் சண்டை பிடிக்காமல் நீயாக வலுச்சண்டைக்கும் போகாமல் பாருங்க எப்படி மட்டும் போதாது, மற்றவர்களை வலுச்சண்டைக்கு இழுத்தாலும் ஏகப்பட்டு கொள்ளக்கூடாது. உன்னுடைய வீரத்தை நான் நன்கு அறிவேன். ஆகையால் வலியவரும் சண்டையிலிருந்து விலகி கொண்டாலும் கௌரவம் ஒன்றும் குறையாது, உனக்கு ஏற்பட்டு விடாது. முக்கியமாக பழுவேட்டரையர்களிடமும் என் சிறிய தந்தை மதுராந்தகரிடமும் நீ மிக்க ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். இப்படி சொல்லியிருக்கிறார் ஆதித்த கரிகாலர். சோழ சாம்ராஜ்யத்தின் பட்டத்துக்குரிய இளவரசரும் வடதிசை சைன்யத்தின் மாதண்ட நாயகருமான ஆதித்த கரிகாலர் இவ்விதம் சொல்லியிருந்தார். மேலும் வந்தியத்தேவன் நடந்து கொள்ள வேண்டிய விதங்களை பற்றியும் படித்து படித்து கூறியிருந்தார். இவையெல்லாம் நினைவு வருவே பழவேட்டரையரை பார்க்க வேண்டும் என்ற ஆவலை கட்டுப்படுத்தி கொண்டு வல்லவரையன் அடக்கிக் கொண்டான். குதிரையை தட்டிவிட்டு வேகமாக செல்ல முயன்றான். என்ன தட்டிவிட்டாலும் களைப்புற்றிருந்த அந்த குதிரை மெதுவாகவே சென்றது. இன்று இரவு கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் தங்கிவிட்டு நாளை காலையில் புறப்படும்போது வேறு நல்ல குதிரை சம்பாதித்து கொண்டு கிளம்ப வேண்டும் என்று மனத்திற்குள் தீர்மானித்து கொண்டான் வல்லவரையன் வந்தியத்தேவன். நாளை நாம் இரண்டாம் அத்தியாயம் பார்ப்போம். ஆழ்வார்க்கடியான் நம்பி என்ற ஒரு கேரக்டரை நாளைக்கு பார்ப்போம். நேர்கள் அனைவரும் நான் சொல்வதை கேட்பீர்கள் இந்த கதையை என்று நினைக்கிறேன். மிக அருமையான 1950களில் வந்து ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு காவியம், ஒரு சரித்திர புகழ்பெற்ற ஒரு காவியத்தை அடிப்படையாக கொண்டு திரு கல்கி அவர்கள் எழுதிய அந்த காவியம் இப்போது திரைப்படமாக வர உள்ளது. உங்களுக்கு நன்கு புரிய வேண்டும் என்பதற்காகவே இந்த கதையை நான் படிக்கிறேன். என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோல்டன் குளோப் ஜிஜி படியுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் அடுத்த எபிசோடில் பார்க்கிறேன். பாய்.